சிவன் கொண்ட மலைன்ற ஊரில் மலை மேலே ஒரு பங்களா ஒன்று இருக்குது. பேய் இருப்பதா அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த பங்களாவுக்குள்ளே போகவே பயப்படுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, சென்னையில் பெற்றோர் மற்றும் மாமா கருணாஸோட வாழ்ந்து வர்றாரு சந்தானம். கருணாஸ் வச்சிருக்கோம் லோடு வேனுக்கு தவணை கட்டாததால் கடன் கொடுத்த சேட்டு அந்த வேனை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை பற்றி கருணாஸ் சந்தானத்திடம் முறையிட, சந்தானம் பதிலுக்கு சேட்டுவோட காரை தூக்குவதற்காக சேட்டு வீட்டுக்கு கருணாஸோட போகிறாரு. அப்போது சேட்டு மகளாக நாயகி சைனா இவங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விடுறாங்க. இதனால் கடுப்பான சந்தானம் நாயகியை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. அதுக்குள்ளே நாயகி சைனா சந்தானத்தை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது தான் ரெண்டு பேரும் சிறு வயதில் ஒன்றா படித்தவங்கனும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நேசித்தவங்கனும் தெரியுது. அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் காதலிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த விஷயம் நாயகியோட அப்பாவுக்கு தெரிய வருது. சந்தானம் வசதியானவனும், அதனால் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் பின்னாடி சந்தானம் வசதியானவர் இல்லைன்னு தெரிஞ்சதும் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரு. இதன் பிறகு நாயகிக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் செய்கிறாரு. அப்போது சந்தானம் உள்ளே புகுந்து அதை கலைச்சி விடுறாரு. சந்தானத்தை நேரடியாக எதிர்க்க முடியாத சேட்டு ரவுடியான நான் கடவுள் ராஜேந்திரனை உதவியை நாடுறாரு. சந்தானத்தை தீர்த்து கட்டுவதற்காக ராஜேந்திரன் பலே திட்டம் ஒன்றை போடுறாரு. அதன்படி சந்தானத்துக்கு சைனாவை திருமணம் செஞ்சு கொடுப்பதை நம்ப வச்சு சிவன் கொண்ட மலையில் இருக்கும் பங்களாவுக்கு அழைத்து போயிட்டு அவங்கள கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. அதன்படி நாயகியோட அப்பா சந்தானத்தை அந்த பங்களாவுக்கு குடும்பத்தோடு அழைச்சிட்டு போகிறாரு. ஏற்கனவே பேய் இருக்கும் அந்த பங்களாவில் ராஜேந்திரனுடைய திட்டம் நிறைவேறிச்சா இல்லை அங்கிருந்த பேய் அவங்கள ஆட்டி வித்ததா அப்படின்றது தான் நகைச்சுவை கலந்த திகில் படம். சந்தானம் முந்தைய படங்கள்ல இருந்து இந்த படத்துல ஹீரோவுக்கு உண்டான தகுதியில கூடியிருக்காரு. குறிப்பா நடனம் சண்டை காட்சிகள் இதுல ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இணையா செஞ்சு காட்டியிருக்காரு. இவருடைய தோற்றமும் அனைவரையும் ரசிக்க வச்சிருக்கு. படத்துல ஒவ்வொரு காட்சியிலும் இவர் கொடுக்கும் கவுண்டர் வசனங்கள் திகில் படம் என்பதையும் தாண்டி காமெடி சரவடியா வச்சிருக்கு. நாயகி சைனா புதுமுகம் அப்படின்னாலும் நடிப்புல அது தெரியல. அவரது கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சு ரசிக்க வச்சிருக்காரு. சேட்டு பெண் என்ற கதாபாத்திரத்திற்கு கச்சிதமா பொருந்திருக்காரு. படம் முழுக்க சந்தானத்தோட பயணிக்கும் கருணாஸ் அவரோட சேர்ந்து அடிக்கும் லூட்டி கலகலப்பூட்டியிருக்கு. பேய்க்கு பயந்து இவங்க நடுங்கும் காட்சிகள் எல்லாம் நம்மையும் அறியாம சிரிப்பு வர வச்சிருக்கு. சேட்டுவா வரும் பாலிவுட் நடிகர் சௌரப் சுக்லாவுக்கு பொருத்தமான கதாபாத்திரம். அவர் அதை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு. ஹைடெக்கான ரவுடியா வரும் மொட்டை ராஜேந்திரன் சந்தானத்தை கொள்வதற்கு போடும் திட்டத்திலிருந்து இவரது நகைச்சுவை கலாட்டம் ஆரம்பிக்குது. படத்தினுடைய இறுதி வர நகைச்சுவைக்கு பக்கபலமா இருந்திருக்காரு. குறிப்பா உண்மையான பேயிடம் இவர் அடி வாங்குற காட்சிகள் உச்சகட்ட காமெடி. சந்தானத்துக்கு அப்பா வரும் ஆனந்த்ராஜ் ஹாலிவுட்டுக்கு இணையா போடுற கெட்டப்புகள் எல்லாம் அசத்தல் நகைச்சுவையிலும் கலக்கியிருக்காரு. சின்னத்திரையில வந்த லொல்லு சபா நிகழ்ச்சியில பல படங்களை கிண்டல் கேலி செஞ்ச ராம்பாலா ஒரு முழுநீள நகைச்சுவை படத்தை திகில் கலந்து சொல்லியிருக்காரு. குறைந்த கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு படம் முழுக்க நகைச்சுவை விருந்து கொடுப்பது என்பது சவாலான விஷயம். அதை இயக்குனர் ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காரு. சந்தானத்தை மாஸ் ஹீரோவாக காட்டும் வகையில் ஸ்டன்ட் மாஸ்டர் ஹரி தினேஷ் சண்டை காட்சிகளை சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காரு. காமெடி படத்திலும் திகில் கலந்து ரசிகர்களை பயமுறுத்தவும் செஞ்சிருக்காரு. தம்மனோட இசையில பாடல்கள்லாம் சூப்பர். பின்னணி இசையிலும் திகிலூட்டியிருக்காரு. தீபக்குமார் பத்தியினுடைய ஒளிப்பதிவு காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்கு. திகிலூட்டும் காட்சிகளில் கூட இவரது கேமரா கோணங்கள் நம்ம ரொம்ப பயமுறுத்தியிருக்கு. மொத்தத்தில் தில்லுக்கு துட்டு த்ரில்லான ஹிட்டு.